நம்ம சேனல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்க நண்பர்களே, யார் ஈழத் தமிழச்சி? லாஸ்லியாவை கிளி கிளின்னு நார நாராக கிழிச்சு ஈழத்து இளைஞர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வரோம். அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7 பத்து நிமிஷம் கிட்ட அவர் பேசியிருக்காரு. அவர் பேசின விஷயத்தை நான் வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சுருக்கி சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கருமம் பிடிச்ச பிக் பாஸை நான் வந்து பார்க்கவே இல்லை, ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது, ஆனால் அந்த கருமம் பிடித்த வீட்டுக்குள்ளே என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் தான், இது வந்து ஒரு நாடகம் தான், ஆனால் அது மக்களுக்கு புரியாமல் உட்காந்துட்டு எல்லாம் தன்னுடைய வேலை வெட்டிலாம் விட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாரி, அது கூட விட்டுறலாங்க. நேற்று என்னுடைய நண்பர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஃபோன் பண்ணாரு. நண்பா, நான் வந்து ஒரு ஈழத்து பெண்ணை தான் வந்து திருமணம் செஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கேட்க உடனே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன பேசும்போது தான் நான் அவர் சொல்லும்போது எனக்கு உள்ள என்ன தோணுச்சுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீமானுடைய உணர்ச்சி வசமான பேச்சை கேட்டு மனுஷன் சூடாகி தான் வந்து ஈழத்து பெண்ணு மேலே ஈழத்து பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும் விரும்புகிறார் போல அப்படின்னு நினைச்சா, அவன் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்து லாஸ்லியாவை பார்த்து மூடாகி ஈழத்து பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு, திட்ட ஆரம்பிக்கிறாரு. என்னடா எதுக்கு எடுத்தாலும் நீங்க என்னடா ஈழத்து தமிழச்சி ஈழத்து தமிழச்சின்னு சொல்றீங்க, ஈழத்து தமிழச்சினடா பார்ல போயிட்டு முடிய விரிச்சு போட்டு அவுத்து போட்டு ஆட விளாடா ஈழத்து தமிழச்சி, போர்ல நின்று சண்டை போட்டு லத்தம் சிந்தி தன்னுடைய முடியெல்லாம் அடித்து மொட்டை அடிச்சு தன்னுடைய நாட்டுக்காக பல தியாகங்களை செஞ்சு ரத்தம் சிந்தி தன்னுடைய குழந்தைகளை விட்டு தன்னுடைய மக்களுக்காக போராடுறவங்க தாண்டா ஈழத் தமிழச்சி, அதை விட்டுட்டு ரோட்ல போய் ஆடுறது அரைகோடைய ட்ரெஸ்ஸை போட்டு ஆடுறவெல்லாம் ஈழத்து தமிழச்சியாடா அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப கோபமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த அனுதாபத்தை தேர்றதுக்கு எதுக்கு நீங்கள் ஈழத்து தமிழச்சிங்கிற பேரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? ஈழத்து தமிழச்சி அப்படின்னா மக்கள் வந்து பரிதாபப்படுவாங்க, அனுதாபப்படுவாங்க, அதை வச்சு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு, இந்த பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நீங்கள் ஈழத்து தமிழச்சி அப்படிங்கிற பேரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அனுதாப ஓட்டு அனுதாபத்தில் நிகழ்ச்சியை பார்ப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு வந்து ஈழத்து தமிழச்சி அப்படிங்கிற பேரை வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஈழத்து தமிழச்சியுடைய மரியாதையை கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்படி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? லாஸ்லியா வந்து ஒரு ஈழத்துலேருந்து வந்திருக்கா, ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கா, அவர் தமிழ் பேசக்கூடிய பெண் அப்படின்னாங்க, அவளை போய் நீங்கள் எப்படி நீங்கள் ஈழத்து தமிழிச்சின்னு சொல்லலாம்? அவள் குடும்பத்தில் யாராவது வந்து போரிட்டாங்களா, இல்லை அவள் தான் வந்து போரிட்டாளா, அவள் நாட்டுக்காக ஏதாவது தியாகம் செஞ்சாலா, அவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து ஈழத்து தமிழிச்சின்னு சொல்லணும், ஈழத்து தமிழ் ஈழத்து பெண் அப்படின்னு சொல்லி ஏன் அனுதாபத்தை நீங்கள் தேடணும்? உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? இது நீங்கள் இப்படி தான் இந்த மாதிரி பெண்களெலாம் வந்து ஈழத்து தமிழிச்சின்னு சொன்னீங்கன்னா ஈழத்து தமிழிச்சுடைய மரியாதை என்ன வருது? அவங்க பண்ண தியாகத்தெல்லாம் யார் நினைச்சு பார்க்குறது? அவங்களுடைய வரலாறை நீங்கள் வந்து மெய்யா மாத்துறீங்க. அவங்க ஈழத்து தமிழச்சுன்னா இப்படி தான், அதை விட்டு விட்டு கண்டவளெல்லாம் கொண்டு வந்து அவுத் இந்த மாதிரி இது பண்ணுறவங்களாம் நீங்கள் வந்து பண்ணுறவங்களாம் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து ஈழத்து தமிழச்சு சொல்லலாம், இப்படி நடிக்கிறதான் ஈழத்து தமிழச்சி அப்படின்னு சொல்லி அவருடைய மனசுடைய வழியை வந்து வேதனையாக வந்து கொட்டியிருக்காரு. ஸோ இப்படி லாஸ்ட்லியாவை வந்து ஒரு ஈழத்து தமிழச்சின்னு சொல்கிறாங்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த ஈழத்து இளைஞருக்கு நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நன்றி.